மலைன்றதுனால கொஞ்சம் லைட்டாக அப்படி ஸ்லோப்பாக இருக்கு. போக போக போய்கிட்டே இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜ் ரேடியஸ். இன்றைக்கி நம்ம ரேடியஸில் இருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிடன் லேக் தான். தம்ப்னெயில் பார்த்துருப்பீங்க, பேக்ரவுண்டில் பாருங்கள் அதான் மலை செம்மையாக இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை ஏர்போர்ட்டு திரிசூலம் கிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் வந்துட்டோம், இப்போ டைம் என்னாவது மெல்ல மெல்ல டைம் ஒரு 6 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், 6:15 ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டோம்னா வெயில் இருக்காது, சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். ஸோ வாங்க இப்போ அப்படியே நம்ம கீழே போவோம், போயிட்டு அங்கே மிச்ச ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது இங்கேருந்து. லைட்டாக இப்போ ஃபாக் வேறு கவர் ஆகிருக்கு, காலையில் ரொம்ப வேலையாக வந்ததுனால வெயில் வர நல்லா கிளியர் வியூ இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம கீழே போகலாம். இதுக்கு வேறு வழி இருக்கான்னு தெரில, பட் இந்த வழியில் தான் நமக்கு முன்னாடி போன ஒரு 4-5 பாய்ஸ் போனாங்க. ஸோ இப்போ அந்த ரூட்டையே ஃபாலோ பண்ணுறோம். பைக்லாம் வராது இதில், இங்கே நடந்து தான் போகணும் கீழே. ஏதோ ட்ரெக்கிங் போகிற மாதிரி இருக்கு. ஹவு டு யூ ஃபீல்? நைஸ். சன்ரைஸ் ஆகாக இந்த பிளேஸ் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் போக போக போய்கிட்டே இருக்கு. 1 கிலோமீட்டரா? Oh my god, what a view. செம்மையா இருக்கு. இன்னும் டெப்த்தாக போகலாம் கீழே. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துக்கு வந்தாச்சு கீழே இறங்கி. நாங்கள் வர்றதெல்லாம் காமிச்சேன். இப்போ வந்து இங்கே நிறைய ஷார்ட்ஸ் எடுத்தோம், பார்க்கவே இந்த இடம் வேற லெவலாக இருக்கு. நிறைய ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்தோம். நீங்கள் போயிட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க ஃபஸ்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு குவாரியா, இந்த கிரேவல் குவாரின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து நிறைய இந்த மலையெல்லாம் இடித்து அந்த கல் வந்து அங்கே நிறைய மிஷின் அதையும் உங்களை காட்டுறேன் நான். அந்த மிஷினில் போட்டு சின்ன சின்ன கல்லாக நம்ம வீடு கட்டெல்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இங்கேருந்து. ஸோ இது இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் எப்போ வேணால் வரலாம், இது ரெஸ்ட்ரிக்டட் பிளேஸ்லாம் இல்லை, நீங்கள் ஜாலியாக வந்துட்டு போயிடலாம். பட் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 meters நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். அதுதான் ஒன்று. மற்றபடி இங்கே ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் சூப்பராக வந்து எடுக்கலாம், வீடியோஸ்லாம் நிறைய விலாக்லாம் பண்ணலாம். அவ்வளோதான், அந்த பிளேஸ் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. கைஸ் இப்போ பாருங்கள், அங்கே ஒரு பாம்பு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து குளிக்கலாம் செய்யாதீங்க தயவு செஞ்சு. சின்ன பாம்பு, தண்ணி பாம்பு தான் நினைக்கிறேன், ரொம்ப மெலிசாக இருக்குது. சும்மா ஏதோ பூச்சின்னு நினச்சேன், பார்த்தா தலையும் போயிட்டுருக்காரு. குளிக்கலாம் செய்யாதீங்க இங்கே வந்தீங்கன்னா,
டெப்த்துன்னு தான் நான் பார்த்தேன். பார்த்தா இதில் பாம்புலாம் வேறு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இறங்கும் போது ஜாலியாக இறங்கிட்டோம், ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 45 degrees ஏறிக்கிட்டு இருக்கான் அவன் முன்னாடி ஃப்ரெண்ட் ஆகி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மலைன்றதுனால கொஞ்சம் லைட்டாக இப்படி ஸ்லோப்பாக இருக்குது, அதனால தான். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பயங்கர க்ரௌட் வந்துருச்சு. இப்போ நாங்கள் வரும்போது யாருமே இல்லை, ஒரு 4 பேர் தான் வந்திருந்தாங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஆகிட்டாங்க. இன்னும் வேறு சில பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஹலோ, அங்கே ஒரு ஃபோட்டோஷூட் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா நாங்கள் பாதி ஏறி வந்தாச்சு, அவ்வளோதான். அங்கே இருந்த டைம்லாம் முடிஞ்சிச்சு, வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. மெயினாக நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே ஸ்விம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணும், பட் உள்ளே இறங்கிடாதீங்க. ஒரு பாம்பு இருந்தது, அதை காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறமா வந்து இந்த டெப்த்து வேறு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா, போக போக எண்டில் வந்து அவ்வளோ இருக்காது. உள்ளே கொஞ்சம் இறங்குனீங்கன்னா டெப்த் அதிகமாக இருக்கும். இது மலைன்றதுனால கீழே ஷார்ப்பான எட்ஜஸ்லாம் கூட இருக்கலாம். ஸோ ஸ்விம்மிங் மட்டும் கம்பல்சரிங்க பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா இன்னொன்று வந்து இங்கே வரீங்கன்னா கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறங்க. நாங்கள் வந்தோம், சைடில் ஃபுல்லாக நிறைய பிளாஸ்டிக்லாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். இதுதான் கைஸ் அந்த கிரேவல் ஃபேக்ட்ரி. இங்கே இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இல்லை, எக்கச்சக்கமான ஃபேக்ட்ரி இருக்குது. இங்கேருந்து தான் இந்த கிரேவலை வீடு கட்டுறதுக்கோ இல்லை ரோடு போடுறதுக்கோ அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த இடம் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் கன்ஃபார்மாக வந்து விசிட் பண்ண வேண்டிய பிளேஸ் இது. வந்தீங்கன்னா கொஞ்சம் ஏர்லியாக வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், வெயில் வரதுக்கு முன்னாடி. செம்மையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ அப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அவ்வளோதான், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு அமேசிங்கான வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய். திஸ் இஸ் ராஜ் ரேடியஸ்.